வணக்கம். கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் கடமைகளில் இருந்து 9 அரசு அதிகாரிகள் நீக்கம். புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்படுமா? கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள், தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. மொட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 3 எம்பிக்கள் வெளியான அறிவிப்பு. கொழும்பில் காச நோயாளர்கள் அதிகரிப்பு. யாழில் இளம் தம்பதி கைது, விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அதிரடியாக மாற்றம் கண்ட தங்க விலை, வாங்கப்புள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல். தொடர்ந்து விரிவான செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி MP சுமணசேகர தெரிவித்துள்ளார். இவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டிலேயே தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 9 அதிபர்கள், 1 விரதி அதிபர், 4 ஆசிரியர்கள், பொது சுகாதார பரிசோதகர், சமூர்த்தி முகாமையாளர் மற்றும் 3 வைத்தியர்கள் உட்பட 19 அரச உத்தியோகத்தர்கள் ஆகியோர் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் என ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் பிணக்குகளை தீர்க்கும் மத்திய நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து 19 அதிகாரிகளில் 9 பேர் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் வெற்றிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளன என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி சுமணசேகர தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளில் உள்ள சில கேள்விகள் கசிந்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பில் குற்றவியல் விசாரணை திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் தமது விசாரணைகளை முடித்த பின்னரே பரீட்சையை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கண்டறியப்படும் விடயங்கள் மற்றும் வழங்கப்படும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தரம் 5 புலமை பரீட்சையில் பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் வினாத்தாளை கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகுதி நேர வகுப்பு ஆசிரியர்கள் சிலருக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் ரத்மலே திஸ்ஸ கல்லூரியின் பரீட்சை மண்டபத்தில் சேவையாற்றிய பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 3 பேரே சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் அவர்களிடம் வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்த நிலையில் அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த 3 சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் போது அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் ஒலிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வெடித்தல், வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வாக்குப்பதிவிற்கு பின்னர் மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம், அத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் குறித்து பொதுஜன பெரமுன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன, ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ராதேவி வன்னியாராச்சி மற்றும் கள்ளுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 29 தேதி நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக
வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் அகில இலங்கை நிறைவேற்று குழு, செயற்குழு, அரசியல் குழு உறுப்புரிமை மற்றும் கட்சியின் தேசிய அழைப்பாளர் பதவி ஆகியவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் பதிவான காசு நோயாளிகளின் எண்ணிக்கையில் 46% மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக காச நோய் மற்றும் மார்பு நோய்கள் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மிசாயா காதர் தெரிவித்துள்ளார். அவர்களில் 25% கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும், கொழும்பு மாநகர சபையின் எல்லைக்குள் மட்டுமே பதிவாகியுள்ள காச நோயாளிகளின் எண்ணிக்கை இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பதிவாகிய காச நோயாளிகளில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும், புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் அருந்துவதே இதற்கு காரணம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட தம்பதியை விளக்கமறியலில் வைக்குமாறு மெல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சங்கானையில் வீதியில் சென்ற பெண்ணொருவரின் தங்க நகையை கொள்ளையிட்ட தம்பதி கைது செய்யப்பட்டிருந்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதி சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பியோட முயன்ற பிள்ளை அந்த பகுதி மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த தம்பதியை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பெண்ணிடமிருந்து திருடிய தங்க நகையை யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் அடகு வைத்துள்ளதாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 299.94% விற்பனை பெறுமதி 309.23% பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 397.23% விற்பனை பெறுமதி 412.48% பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 333.25% விற்பனை பெறுமதி 346.83% பதிவாகியுள்ளது. கெனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 219.49% விற்பனை பெறுமதி 229.31% பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 790,095 காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 27,870 பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 223,000 பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 25,550 பதிவாகியுள்ளதுடன், 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 204,400 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் கடமைகளில் இருந்து 9 அரசு அதிகாரிகள் நீக்கம். புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்படுமா? கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள், தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. மொட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 3 MPக்கள் வெளியான அறிவிப்பு. கொழும்பில் காச நோயாளர்கள் அதிகரிப்பு. யாழில் இளம் தம்பதி கைது, விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அதிரடியாக மாற்றம் கண்ட தங்க விலை, வாங்கப்புள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.